இந்த நிகழ்ச்சியிலே முக்கியமாக எனக்கே தெரியாம வந்த பிறகுதான் தெரிந்தது, என்னுடைய பழைய நண்பர் பொன்னேரி திரையரங்க உரிமையாளர், அவருடைய பேரன் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர்னு சொல்லும்போது, ப்ரொடியூசர் மட்டும் இல்லை ஒரு கதாநாயகனை நினைக்கும் போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வந்து விஷயம் தெரியாமல் ப்ரொடியூசர் வந்து இதில் இறங்கலை. ஏற்கனவே அவங்களுக்கு திரையரங்க அனுபவம் இருக்குது, அதோட டிஸ்ட்ரிபியூஷன் அது இதுன்னு சொல்லும்போது சினிமா என்னன்றது தெரிஞ்சு தான் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து தான் இந்த படத்தில் இறங்கியிருக்கார். ஏற்கனவே மற்றவங்க சொன்னது போல் படத்துக்கு தலைப்பு வந்து ரொம்ப முக்கியமான, ஃபஸ்ட்டு ஆடியன்ஸு உள்ள வரணுன்றதுக்கு உதாரணம் சமீபத்தில் ரிலீஸ் ஆன விஐபி படம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த படத்துக்கு முக்கியமாக நம்ம இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்ச நம்ம யூஸ்வலாக பேசுகிறது என்னன்னு சொன்னால், ஒரு ஹீரோவுக்கு தொடர்ந்து படங்கள் சரியாக ஓடலைன்னு சொன்னால் அடுத்த படம் ஓடும்போது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 படங்கள் சரியாக ஓடலை அந்த நடிகர். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட படத்துக்கு யாருமே இண்டஸ்ட்ரி எதிர்பார்ப்பாங்க, மக்கள் வந்து கரெக்டாக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, எந்த படத்தை பார்க்கணும் எந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் இந்த படத்திற்கு ஓப்பனிங் எல்லாமே புக்கிங் அட்வான்ஸ் புக்கிங்கே வந்து பெரிய அளவில் புக் ஆயிடுச்சு, இது எல்லாரோடும் பேசப்பட்டது. ஆனால் இண்டஸ்ட்ரியில் வேறு கருத்து என்னன்னா, இல்லை சார் அது செகண்ட் ஹாஃப் சரி இல்லையா அது இதுன்னு சொல்லி. பட் உண்மை என்ன, மக்கள் தெளிவாக இருந்து ஒன்று அந்த தலைப்பு வேலையில்லா பட்டதாரிகள் ஒருவேளை நாட்டில் அதிகமாக இருக்கலாம் அதனால் ஆடியன்ஸ் வந்தாங்களா, இல்லை படத்தில் முக்கியமாக அந்த டீசர்ஸ் டிவியில் வரும்போது அது பார்க்கும்போதே மக்களுக்கு வந்து அந்த படத்தை போய் பார்க்கணுன்ற ஒரு ஈர்ப்பு, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ. அதுக்கப்புறம் அதில் சில பாட்டு இப்படி இதெல்லாம் வந்து அட்வான்ஸாகவே வந்து டிவியில் வந்து ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கும் டீசர்ஸும் ட்ரெய்லர்ஸும் ஒரு காரணம், வர வைக்காமல் இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம், அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். டைரக்டர்ஸ் வந்து டீசர்ஸ் பண்ணும்போது அவங்க ஒரு ஒப்பீனியன் இல்லாமல் பல நண்பர்களுடைய ஒப்பீனியன் வாங்கி அது ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருந்தால் தான் இன்றைக்கி ஆடியன்ஸ், அந்த ஃபஸ்ட்டு 3 days தான் இன்றைக்கி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட்ன்றது வந்து பார்க்கும்போது ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலை. அதுவும் போட்டி போட்டு ரிலீஸ் பண்ணுறது, தயவுசெய்து இன்றைக்கி படங்களுடைய பொட்டன்ஷியாலிட்டின்னு எடுத்திங்கன்னு சொன்னால், ஒரு காலத்தில் அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி திரையரங்கினுடைய எண்ணிக்கை 2800 தியேட்டர் இருந்தது, அது படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி 1100 அதுலேயும் ஸ்க்ரீனிங் பண்ணக்கூடிய தெளிவான தியேட்டர்கள் எடுத்துக்கிட்டோன்னா 800 அதில் 412 வந்து மல்டிப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு சோகால்டு பாப்புலர் ஆர்டிஸ்ட் படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணாலும் சரி, சின்ன படங்கள் ஒட்டுமொத்தமாக ரிலீஸ் பண்ணாலும் சரி, இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆனால் ரஜினி சார் படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகணும், ஏன்னா எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் எடுபடாது. இது நம்ம தெரிஞ்சு அதோட போட்டி போட்டு ரிலீஸ் பண்ணோம்னா அது சூசைடுக்கு சமம்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி தலை அஜித்துடைய படம் வருதுன்னு சொன்னால் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்கன்னும் போது எங்கே பார்த்தாலும் அந்த ரசிகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி பொங்கலுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ வீரம் படம் வந்தது, இந்த வருஷத்திலே நீங்கள் எடுத்தால் ஒரு வீரமும் ஒரு வேலையில்லா பட்டதாரி தான் வசூல் ரீதியாக திரையரங்களுக்கு வந்து வியாபார ரீதியாகவும் சரி லாபமான, ஈவன் இன்க்ளூடிங் கேன்டீன்லேருந்து நான் சொல்கிறேன், ஏன்னா அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க எவ்வளோ பால் வாங்கணும் எவ்வளோ இது கொண்டு வரணும்னு சொல்லி, அது கூட வேஸ்டேஜ் ஆகாத அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆன 2 படங்கள்னு சொன்னால் இந்த 2 படங்கள் மட்டும்தான். இன்னொரு படம்னு சொன்னால் 2 ஹீரோஸ்ன்னு சொல்லும்போது 2 ஹீரோஸ்க்கு மட்டும் ஒரு தலை, இன்னொன்று விஜய் படம். இந்த 2 படத்துக்கு வந்து பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு, ஏன்னா அதையும் பார்ப்பாங்க லீவு நாட்கள் இருந்தால் இதையும் பார்ப்பாங்க. மற்ற நாட்களில் எந்த பிரபலமான ஹீரோ படம் ரிலீஸ் ஆகும்போது சின்ன படத்தை நல்லா இருந்தாலும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. உதாரணத்துக்கு சதுரங்க வேட்டை வந்து அருமையான படம் நான் பார்த்தேன், பட்டு வேலையில்லா பட்டதாரிக்கு அவரும் வந்து இது வந்து ஜெயிக்கன்னு ஒரு எண்ணத்தில் ரிலீஸ் பண்ணார், படம் வந்து ஆவரேஜ், ஏன்னா அதுக்கு இன்னும் 2-3 கோடி ரூபாய் அதிகமாக வசூல் பண்ண வேண்டியது அது வீணா போச்சுன்றதுனால இன்னைக்கு வந்து நிலவரத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும். படம் எடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, ரிலீஸ் தேதி ரொம்ப 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 கவனமாக இருந்து
ரொம்ப அப்போசிஷன் எல்லாருமே ரொம்ப காம்படி. ஏன்னா நீங்க மக்களுடைய ரசனை வந்து அவங்களுக்கு வேரியஸ் இதுல வந்து அவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்லி சொல்றோம். தியேட்டர்ல பார்த்துக்கிட்டே வந்து அடிக்கிறானுங்க. அந்த படத்தை எவ்வளவு மொக்கப்படும், என்னென்ன கமெண்ட்ஸ், என்னென்ன சொல்லணும்ன்றது ட்விட்டர் ஃபேஸ்புக், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இருந்து ஜெயிக்கணுன்றது தான் ரொம்ப சங்கடம். ஆக தயாரிப்பாளர்களுக்கு எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஸ்டுடியோ நைன் சுரேஷ் வந்து பண்ணியிருக்காரு. அவர் விநியோகஸ்தரா மட்டும் இல்லை, ப்ரொடியூசரு, டிஸ்ட்ரிபியூட்டரு, இப்போ ஒரு மாபெரும் நடிகரா வேற, பாலா படத்துல நடிக்கிறதுனால நடிகரா வேற வந்திருக்காருன்னு சொல்லும்போது படிப்படியாக சினிமாவை வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த தொழில் பண்ணுறார். ஸோ சரியான ஒரு தரமான படங்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய நிறுவனத்தில் இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவார்ன்றதுல சந்தேகமே கிடையாது. அடுத்து என்னுடைய நண்பர் கேடிவிஆருடைய படமா, அதுவும் நான் படத்தை பார்த்தேன். நிச்சயமாக அது வந்து ஒரு ஹாரரில் வந்து ஆந்தாலஜி நியூ டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படமும் தரமான படம். ஏற்கனவே சலீம் ரிலீஸ் பண்ணி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி தரமான படங்கள் பண்ணக்கூடிய நிறுவனத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறதுல வந்து மிக்க மகிழ்ச்சி. இதில் உண்மையில சொல்ல போனால் டைரக்டர் வந்து டான் சாண்டி வந்து நான் கேள்விப்பட்டேன், பிரபு சாலமனுக்கு வந்து நண்பரன்னு சொல்லி சொன்னாங்க. நிச்சயமாக அவருடைய இந்த கதையிலேருந்து எல்லாமே ஒரு இன்வால்மெண்ட் பிரபு சாலமனுக்கு இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அதாவது இயக்குநர்கள் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச டைரக்டர்னு சொன்னால் பிரபு சாலமன். காரணம் அவருடைய அதாவது சக்ஸஸும் பார்த்துருக்கேன், அவருடைய முன்னாடி அவர் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ண படங்களையும் பார்த்துருக்கேன். ஆனால் என்னமோ ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லுவாங்க, அதாவது டிராவல் அதாவது அவரோட மைண்டில் இப்போ எப்போ எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஜீசஸுக்கு தான் சொல்லுவார். அந்த ஜீசஸ் சொல்ற அந்த இதுலயே நமக்கே வந்து ஒருவேளை அந்த டெடிக்கேஷன் அந்த காட் ஃபியர்னாலே என்னன்னு தெரியல, ஒரு பெரிய மாற்றம் மைனாவில் இருந்து அவருடைய கான்சன்ட்ரேஷன் டெடிக்கேஷன் சினிமா மேலே எடுத்துக்கிற ஒவ்வொரு கவனமும். ஏன்னா இன்னொரு டைரக்டராக இருந்தால் அவர் கொடுத்த துங்கி சக்சஸ்க்கு பிறகு பல கோடி ரூபாய் சம்பளத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க தயாரிப்பாளர். ஆனால் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவருக்கு பிடிச்ச ஒரு நடிகரை செலக்ட் பண்ணி புதுமுகத்தை இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது ஜெயிச்சவங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்மைன்னு சொன்னால் அதிக சம்பளம் வாங்கிறது பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்கிறது கிடையாது. அந்த கான்ட்ரிபியூஷன் இப்போ பண்ண போகிறார் பாருங்க. அடுத்து இன்னொரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இன்னைக்கு பிரபு பையனுக்கு அவர் கொடுத்தது வந்து உண்மையிலே அந்த பரம்பரையே வந்து பிரபு சாலமனுக்கு வந்து என்றைக்குமே நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து அவ்வளோ ஈஸி இல்லை ஒரு நடிகர் வந்து முதல் படத்தில் ஜெயிக்க வைக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டன்றது அந்த டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அடிப்படையில் இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் நிச்சயமான இண்டஸ்ட்ரிக்கு வந்து அப்படி சப்ளை பண்ணாதான் இண்டஸ்ட்ரி வந்து வளர்ச்சி ஆகிடும். ஜெயிச்சவங்களை வச்சு படம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, பட் அது இண்டஸ்ட்ரிக்கு நம்ம செய்கிற சேவை கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட பிரபு சாவலம்மன் கிட்ட ஏற்கனவே நான் ஒரு மேடையிலையும் சொல்லியிருக்கேன், புதுசாக வரக்கூடிய தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் சரி இயக்குநர்களாக இருந்தாலும் சரி அவருடைய ட்ரெண்டு கொஞ்சம் என்ன ஏதுன்றது ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அவசர அவசரமாக படம் எடுத்து படங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுதுல பிரயோஜனம். சக்ஸஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதே போல பல நல்ல தயாரிப்பாளர்கள் உருவாக வேண்டும் என்று இந்த வாய்ப்பளித்ததுக்காக நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.